உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என் கையில போட்டிருக்க வளையல நாலு பவுன் அத்து தர நீங்க இல்ல நாலு பவுன் வளையலுங்க அத முதல்ல சேட்டு கடல வாங்குவாங்களா எந்த ஊர்ல கவுரிங்க சேட்டு வாங்குனாரு ஏங்க உங்க மேல சத்தியமா இது பவுனுங்க நாலு பவுனுங்க உங்க மேல சத்தியமா இது பவுனுங்க நீங்க சொல்லாத மாப்ரேமா பாக்ஸ் பாக்ஸ் தூக்கி விட்டு போக மாட்டாங்க நீங்களே மைக்கு போட்டு சொல்ல வேண்டியது அடங்க நான் கையில போட்டிருக்கது நாலு பவுன் கழுத்துல போட்டிருக்கது 7.5 பவுன் இந்த பட்டி பட்ற பார்த்துட்டு பஸ்தால ஒருத்தர் நிப்பாரு கையில நாலு அழுத்துல மூணா இவ்வளவு பேச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எங்களுக்கு என்னைக்காவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்களுக்கு குடும்பத்திலும் சரி வெளியில சமுதாயத்திலும் என்னங்க பேரு என்ன பேரு தண்ட சோறு

ஏங்க இத்தனை நட கேக்குறீங்க வைத்தர்சர் கேக்குற மாதிரி போகையது இல்ல அது அப்படியே கரெக்ட்டா ஜூம் பண்ணி எடுத்து எடிட் பண்ணி போட்டா ஒண்ணு பிரச்சனை இல்ல இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வரக்கூடாது கூடாது இல்ல வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் சம்பளம் அவங்களே புடிச்சுக்குவாங்க பரா கட்டணங்கற அவசியம் கிடையாது சரி 87763 ரூபாய் நான் சம்பளம் வாங்குறேன் என்னங்க இவ்ளோ சம்பளம் வாங்குற நான் ஒரு டாக்டரியோ ஒரு இன்ஜினியரியோ ஒரு தொழிலதிபரியோ கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கற எண்ணம் இல்லாம ஒரு விவசாயியை தான் கல்யாணம் பண்ணிப்பங்கற ஒரு கொள்கையோட விவசாயியை கல்யாணம் பண்ணி

வயசா எதுக்கு தானே அட பாவிகளா அப்படி இல்ல இல்லங்க அத தான் எங்க மாமாட்ட கல்யாணம் அன்னைக்கு சாய்ந்தரமே கேட்டேன் மாமா 26 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு மாமா என்ன எதுக்கு மாமா செலக்ட் பண்ணீங்க சரி ஏ அழகா ஐயோ என்னுடைய நீண்ட கூந்தல் அடடே அற்புதமா அந்த உதட்டோரமா சிரிக்கிற சிரிப்பா இதெல்லாம் பண்டி பண்ற கேக்காரா நான் கேட்டியா நீ நீ கேள்டி நீ கேள்டி எதுக்கு மாமா என்ன கல்யாணம் பண்ணனும்னு கேட்டாங்க அவர் உடனே சொன்னாரு வெக்கப்பட்டாரா அவர் ஏன் வைக்கப்படுற அவர் ஆம்பளைங்க அவர் எங்க வைக்கப்படுறாரு அதானே நீங்க ஏதாவது ஒரு கேஸ்ல ஊர் வரம் புளிய மரம் சேர்த்து விட்டு விடாதீங்க அவர் உடனே சொன்னாரு எந்த பெண்ணிட்டையும் இல்லாத ஒரு அழகு ஒன்றுகிட்ட இருக்கீங்கன்னு சொன்னா ஏன் அண்ணா அப்படி சார் தற்கொலை பண்ணிக்கலாம் பண்ணி போச்சு அவனுக்கு பொறாம தாங்க முத்துலட்சுமி காக்கு நல்லா கைது கொடுங்க ஏன்னு நான் சொல்றேன் பட்டிமன்றங்கிறது பேச்சு மட்டும்தான் பட்டிமன்றமா இருந்தது மக்களுடைய ஜனரஞ்சகத்துக்காக இடையில இந்த மாதிரி பாட்டு இசையெல்லாம் சேர்த்து ஒரு பட்டிமன்றம் இரவு நேரங்களில் கண்டிப்பா ரசிக்க வைக்கணும்ங்கறதுக்காக தான் பாடவே தெரியாட்டியும் முயற்சி செய்தாவது நான் பாடுவேன் என்று முயற்சி செய்து உழைத்த அவங்களுக்கு உழைப்புக்கும் கண்டிப்பா நம்ம மரியாதை கொடுத்துதான் ஆகணும் சூப்பர் பாடு எங்க வாழ்க்கையில வாழ்க்கைங்கிறது ரசிக்கணுங்க இதுங்களை மாறி வந்து கல்யாணம் பண்ணிக்காத உருப்பிட மாட்டேன் பொண்ணுங்க பக்கமே திரும்பாத அங்க பாக்காதே இங்க பார்க்காதேன்னு சொல்றதுக்கு இதுங்கள பட்டிமன்றத்துக்கு பேச வராங்க ஆனா கல்யாணம் பண்ணணும்னா கல்யாண பண்ணனா ஒரு பொண்ணை சமாளிக்கணும் மஞ்சுநாதான் தெரிஞ்சுக்க மத நீயும் தெரிஞ்சுக்க கல்யாணம் பண்ணனா ஒரு பொண்ணை சமாளிக்கணும் கல்யாணமே சாமியாரா போனா பல பெண்களை சமாளிக்கணும் எது வசதி